திருவள்ளூர் அரசு பொது மருத்துவமனையில் டெங்கு காய்ச்சல் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களை தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததோடு பிரெட் பழங்கள் உள்ளிட்டவற்றை வழங்கினார். தமிழகத்தில் வேகமாக பரவும் டெங்கு காய்ச்சலுக்கு ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருவள்ளூர் அரசு பொது மருத்துவமனையில் டெங்கு காய்ச்சலுக்கு 22 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 144 பேர் காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு நேரில் சென்ற தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் டெங்குவால் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். இதையடுத்து பிரெட் பழங்கள் உள்ளிட்டவற்றை நோயாளிகளுக்கு அவர் வழங்கினார். நீ பொட்டு வச்ச தந்த கொடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோ ஜோரான தங்கரதம் அடனி தந்த கட்டி சிங்கக்குட்டி இனிவோம் பேர சொல்லு பட்டி தொட்டி. திருவள்ளூர் அரசு மருத்துவமனை வளாகத்தில் தேமுதிக சார்பில் பொதுமக்களுக்கு நிலவேம்பு கசாயத்தை கேப்டன் வழங்கினார். இதையடுத்து திருவள்ளூர் பஜார் பகுதியில் டெங்கு காய்ச்சலால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு கேப்டன் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். நம்ம தலைவருக்கு புரட்சி கலைஞருக்கு பின்னால நாங்க இருப்போம், அவர் சொன்னாலே செஞ்சு முடிப்போம். பெயருக்கு பாட்டு கட்டு வாசமுள்ள வண்ண மலர் எடுத்து அண்ணன் கழுத்துக்கு மாலை கட்டு நம்ம தலைவருக்கு புரட்சி கலைஞருக்கு பின்னால நாங்க இருப்போம்.